வணக்கம் ஆகாரம் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்று நம்ம காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கங்கா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய தைல ஸ்நானம் பண்ணிட்டு புத்தாடை அணிந்து பட்டாசுலாம் குளித்து தீபாவளி லேகியம் மருந்து சாப்பிட்டுட்டு பச்சனங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த தீபாவளியை கொண்டாட போகிறோம். இந்த தீபாவளிக்கு ஒரு மகத்தான ஒரு சிறப்பு இருக்குது. மகாபெரிவாள்லாம் சொல்லியிருக்கா, அந்த ஸ்லோகம் இன்னைக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அது அந்த குளிக்கும்போது தைலம் தேய்ச்சிக்கும்போது அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தேய்ச்சிட்டு தீபாவளி ஸ்நானம் கங்கா ஸ்நானம் போட்டுருங்கோ. இந்த கங்கா ஸ்நானம்ங்கிறது அன்னைக்கு காலையில் விதவிதப்பான தண்ணீரில் குளிக்கணும். கங்கையே அந்த தண்ணீரில் வந்து ஐக்கியமாகறதாக ஐதீகம். இந்த தீபாவளி மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுத்து சிறப்பான ஒரு தீபாவளியாக இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து என் குலதெய்வமான சுவாமிநாத சுவாமியும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி நிகழ்ச்சியில் என் பசங்க ரெண்டு பேரும் இந்த தீபாவளி நிகழ்ச்சியில் கலந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. இப்போ நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கூப்பிடுறேன், அவங்களும் வந்து உங்க தீபாவளி வாழ்த்து சொல்ல போறாங்க. சுப்ரஜா சிந்துஜா வாங்க. ஹாப்பி தீபாவளி. உங்க தீபாவளிக்கு நீங்க நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க. தேங்க் யூ. ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. நீங்க இந்த தீபாவளியை இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வண்ணமயமாக கொண்டாட உங்க எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீபாவளி இன்னந்தோறும் இருக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான தருணமாக நிறைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு எபிசோடில் வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சுவாமிநாத சர்மா. நன்றி, வணக்கம், பாய் பாய்.